Hi, hello friends. Now, I am going to talk about India. India முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்து மக்களை அவமானப்படுத்திய உக்ரைன் உலகம் முழுவதுமாக வாழக்கூடிய இந்து மக்களின் மனதை வேண்டுமென்றே புண்படுத்திய உக்ரைன் இந்தியா என்ற ஒரு நாட்டினை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு உள்நோக்கத்துடன் உலகம் முழுவதுமாக வாழக்கூடிய இந்து மக்களை அவர்களின் எண்ணங்களை மத நம்பிக்கையை அவர்கள் வழிபடக்கூடிய கடவுளை அவமதிப்பது அவமானப்படுத்துவது எப்படி சரியாகும் சொல்லுங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்பு உக்ரைனின் டிப்யூட்டி டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு பெண் அதிகாரி இந்தியாவுக்கு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வந்து உக்ரைனுக்கு பணம் வேண்டும் மருந்து கொடுத்து உதவி செய்ய வேண்டும் போர் வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அனுப்பி உதவி செய்ய வேண்டும் என்று உதவி கேட்டது இந்தியாவிடம் உதவி கேட்டது ஞாபகம் இருக்கா ஏற்கனவே இந்தியா இப்படிப்பட்ட மனிதாபிமான உதவிகளை உக்ரைனுக்கு செய்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக செய்தது ஆனால் அந்த உக்ரைன் நாட்டு பெண் அதிகாரி இந்தியாவுக்கு வந்தது அந்த உதவிகளை மட்டும் கேட்பதற்கு கிடையாது மாறாக உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோவுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை வெளிப்படையாக இந்தியா அறிவிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வந்ததுதான் அந்த பெண் அதிகாரியின் உண்மையான கோல் உண்மையான நோக்கம் உண்மையான அப்ஜெக்டிவ் அதுவே உக்ரைன் அரசாங்கம் அந்த அதிகாரியை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான மிக முக்கியமான காரணம் ஆனால் அதில் எதுவுமே இன்னும் கூட நடக்கவில்லை அந்த சந்திப்புக்கு பிறகு இந்தியாவின் உக்ரைன் மீதான நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது என்பது உண்மை எனவே உக்ரைனுக்கு இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து பிரிக்க முடியாது என்பது புரிந்துவிட்டது நேட்டோவுக்கு புரிந்துவிட்டது மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு புரிந்துவிட்டது உக்ரைன் இந்தியாவுக்கு எதிராக செயல்களை நடவடிக்கைகளை செய்வது இது முதல் முறையே கிடையாது ஏற்கனவே இப்படிப்பட்ட செயல்களை நடவடிக்கைகளை உக்ரைன் பலமுறை கண்டிப்பாக செய்துள்ளது நீங்களே பாருங்க உலக அளவில் ஐநா சபையில் இந்தியாவுக்கு எதிராக அது காஷ்மீர் விவகாரமாக இருந்தாலும் சரி இந்தியா பாகிஸ்தான் சிக்கலாக இருந்தாலும் சரி இந்தியா சைனா சிக்கல்களாக இருந்தாலும் சரி ஐநா சபையில் இந்தியாவுக்கு எதிராக உக்ரைன் செய்தது மாதிரி வேற எந்த நாடுமே நடவடிக்கைகளை செய்ததே கிடையாது எப்போதுமே இந்தியாவுக்கு எதிராகத்தான் ஐநா சபையில் உக்ரைன் பேசும் எனவே உக்ரைனை இந்தியா எப்போதுமே நம்பக்கூடாது என்பது பற்றி நம்ம வீடியோக்களில் நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் எப்போதுமே இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆகாது என்பதை நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் பேசியிருக்கேன் ஆதாரங்களோடு பேசியிருக்கேன் அதற்கு இந்த பெண் அதிகாரி நம்ம நாட்டுக்கு வந்திருந்தப்ப நம்ம நாட்டில் இருந்து கொண்டே பாகிஸ்தான் பற்றி பேசிய விஷயங்களே அதற்கான பெரிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் விடுங்க இப்ப இதே இந்த உக்ரைன் அரசு என்ன செஞ்சிருக்கு பாருங்க உக்ரைன் நாட்டின் பாதுகாப்புத்துறை உக்ரைன் நாட்டின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு நாட்டின் பாதுகாப்புத்துறையே ஒர்க் ஆஃப் ஆர்ட் என்ற தலைப்பில் இந்து மத கடவுள் மகா காளி அவர்களின் உருவத்தை தவறான அர்த்தத்தில் பயன்படுத்தி இந்தியா ரஷ்யா உறவை கொச்சப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதலால் எழும்பும் புகை மண்டலம் புகை மூட்டம் இந்து மத கடவுள் மகா காளி பெண் உருவத்தில் கிளம்புவது போல காட்டி ரஷ்யாவின் ஆட்டத்துக்கு ஆடும் இந்தியா என்ற அர்த்தத்தில் உக்ரைன் நாட்டின் பாதுகாப்புத்துறை அவர்களது அபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்டில் இதை நேற்று இந்த படத்தை நேற்று இரவு வெளியிட்டிருந்தார்கள் உண்மையாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே இது பிடிக்கவில்லை இந்து மத மக்களுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மத மக்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கவில்லை ட்விட்டர் மற்றும் மற்ற சோசியல் மீடியா தளங்கள் முழுவதுமாக உக்ரைன் நாட்டுக்கு எதிராக மக்கள் உண்மையிலேயே கொதித்தள ஆரம்பித்து விட்டார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்து மக்களை இந்த ஒரு ட்வீட் கொச்சைப்படுத்தி விட்டது புண்படுத்தி விட்டது உடனடியாக உக்ரைன் அமைச்சகம் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ட்வீட்டை ரிமூவ் செய்து விட்டது அது போதுமா அவர்கள் ரிமூவ் செய்ததும் எதுக்குன்னு சொல்றேன் உலகம் முழுவதுமாக எதிர்ப்பு வந்தது உடனடியாக ட்வீட் நீக்கப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் மேரிலின் மன்ட்ரோவின் ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸ் போஸ் இருக்கு தெரியுமா அதை எமுலேட் செய்யற மாதிரி அதை ரிசம்பிள் செய்யற மாதிரி ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் அதிலிருந்து வரும் புகையை காளி மாதாவின் உடையாக காட்டி மிகவும் ஆபாசமாக ஒரு மதத்தின் கடவுளை காட்டுவது எவ்வளவு தவறு நீங்களே சொல்லுங்க அதைத்தான் உக்ரைன் அரசு செய்துள்ளது அதை வேற ஒரு கலை படைப்பு என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளது அவர்கள் செய்தது தவறு இல்லை என்றால் ஏன் அந்த ட்வீட்டை உடனடியாக நீக்க வேண்டும் சொல்லுங்க எப்படி திட்டம் போட்டு இந்த மொத்த கேம்பெயினை உக்ரைன் அரசு செஞ்சிருக்காங்க பாருங்க நேற்று இரவு ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க அந்த போட்டோவில் பொதுவாக வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களை காட்டுவதாக ஃபர்ஸ்ட் ஒரு படம் வருது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரண்டாவது போட்டோ உக்ரைன் அரசு ரிலீஸ் பண்றாங்க. உக்ரைனின் பாதுகாப்பு துறை ரிலீஸ் செய்றாங்க. அதுல தான் பழைய ஹாலிவுட் ஹீரோயின் மேரிலின் மன்றோ அவர்களின் ஹேர் ஸ்டைல் மாதிரி அந்த மேக மூட்டத்தை டிசைன் செய்து ஒரு பெண்ணின் ஆபாசமான கேலியான வகையில் ஒரு படத்தை வரைந்து அதற்கு இந்து மத கடவுள் காளியின் முகம் சேர்த்து அந்த உடலுடன் ஒரு பெரிய அணுகுண்டு வெடிப்பது போல காட்டப்பட்டது. இது சரியா சொல்லுங்க? உலகத்தில் வேறு எவ்வளவோ மதங்களில் எவ்வளவோ பெண் கடவுள்கள், பெண் தீர்க்கதரிசிகள், பெண் புனிதைகள் இருக்காங்க. இந்த உக்ரைன் அரசால் அந்த பெண் உருவங்களை இப்படி பயன்படுத்த முடியுமா சொல்லுங்க? பயன்படுத்துவார்களா சொல்லுங்க? முடியவே முடியாது. ஒரு கேலி சித்திரம் மெர்லின் மன்றோவின் படத்தை போலவே காளி மாதா தனது பாவாடை காற்றோடு உயரும் போது பிடிக்க முயற்சிப்பது போல காட்டுவது இந்த உக்ரைன் நாட்டுக்கே ஒரு பெரிய அபத்தமாக முடியாதா சொல்லுங்க? இந்தியாவின் பெரிய பெரிய தலைவர்கள், உலக அளவில் இருக்கும் பெரிய இந்து மத ஆர்வலர்கள், நம்பிக்கையாளர்கள் உக்ரைன் நாட்டின் இந்த கேலியான கேவலமான சர்வதேச அரசியல் நாடகத்தை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சமீபத்தில் உக்ரைன் டிப்டி வெளியுறவு அமைச்சர் இந்தியாவிடம் ஆதரவை கேட்டு வந்ததும் அந்த போலித்தனத்தின் பின்னணியில் உக்ரைன் அரசின் உண்மையான முகம் ஒளிந்திருப்பதாக இந்த ஒரு ட்வீட் நிரூபித்து விட்டதாக இந்தியாவின் பல உலக அரசியல் வல்லுநர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்து தெய்வமான, இந்திய தெய்வமான மா காளி ஒரு பிரச்சார படத்தில் கேலியாக வரையப்பட்டுள்ளது. இது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்து உணர்வுகள் மீதான தாக்குதலாகும். இட் இஸ் அ டைரக்டட் டார்கெட்டட் அட்டாக். இட்ஸ் அ கேம்பெயின். உண்மையாகவே சொல்றேன், நீங்க அந்த ஒரிஜினல் ட்வீட் த்ரெட் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க பார்த்திருக்கணும். உலக அளவில் மக்கள் எப்படி கொதிச்சு எழுந்திருக்காங்க, ஆத்திரப்பட்டாங்கன்னு பார்க்கணும். இந்திய அரசு இதனை சும்மா விடக்கூடாது. உடனடியாக ரஷ்யாவுக்கு வெளிப்படையான ஆதரவினை வெளியிட வேண்டும். தேவைப்பட்டால் உக்ரைனுக்கு எதிராக போரில் இறங்க தயார் அப்படின்னு அறிக்கைகளை, அறிவிப்பு வெளியிட வேண்டும். மக்கள் போராட்டங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ட்விட்டர் நிறுவனம் இந்த உக்ரைன் டிஃபென்ஸ் அக்கவுண்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று டிஜிட்டல் கேம்பெயின்களை மக்கள் தொடங்கியுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இதற்கு எதிராக உடனடியாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று பல லட்சக்கணக்கான மக்கள் டிஜிட்டல் கேம்பெயின் தொடங்கிவிட்டார்கள். மக்களை எப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. இதனால்தான் ரஷ்யா உங்களை இப்படி அடிக்கிறான், இதனால்தான் இந்தியா உங்களுக்கு எந்த உதவியும் செய்யல அப்படின்னு மக்கள் உக்ரைன் நாட்டினை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்க நல்லா பாருங்க, அது சும்மா ஏதோ ஒரு படம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ கோயின்சிடென்ஸ்னு சொல்லவே முடியாது. இது திட்டம் போட்டு வேணுமனே செய்யப்பட்டது. வேணுமனே நீல நிறத்தில் தோல் நிறம், மண்டை ஓடுகளால் செய்யப்பட்ட மாலை, வழக்கமான அந்த நாக்கு வெட்டப்பட்ட, நாக்கு நீட்டப்பட்டது போல ஒரு போஸ் அப்படின்னு வேணுமனே இந்தியாவின் மக்களை அவமானப்படுத்தும் விதத்தில் திட்டத்தில் இது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. உக்ரைனை சும்மா விடக்கூடாது. உக்ரைனுக்கு எந்த மனிதாபிமான உதவியும் செய்யக்கூடாது. இந்தியாவின் அப்பாவி மக்களின் வரி பணத்தை உக்ரைனிய தீவிரவாதிகளுக்கு உணவு என்ற பெயரில் அனுப்பவே கூடாது. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ரஷ்யாவுக்கு தேவைப்பட்டால் இந்தியா பணம், ஆயுதம் எது வேண்டுமானாலும் அனுப்ப வேண்டும். ரஷ்ய மக்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவைப்பட்டாலும் இந்தியா செய்ய வேண்டும். ரஷ்யாவுடன் எல்லா வியாபார ஒப்பந்தங்களையும் பொருளாதார ஒப்பந்தங்களையும் விரைவாக தொடங்க வேண்டும், செய்ய வேண்டும். ரஷ்யாவின் ஆயுதங்களை மட்டுமே இந்தியா வாங்க வேண்டும். ரஷ்யாவுக்கு உதவியாக கண்டிப்பாக இந்தியா இருக்க வேண்டும். உக்ரைனை கண்டிப்பாக தோற்கடிக்கும் விதத்தில் இந்தியா போரில் குதிக்க வேண்டும். கண்டிப்பாக உக்ரைனை இந்தியா தண்டிக்க வேண்டும். உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் செய்த தவறுக்கு இந்தியாவிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இது சரியா இல்லையா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம தொடங்க போற கோர்ஸுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்க மறந்துடாதீங்க. சூப்பரான டாபிக்ஸ். ஒரு புது வெப்சைட் தொடங்கியிருக்கிறோம், புது டிஃபென்ஸ் வெப்சைட் தொடங்கியிருக்கிறோம். அங்க போங்க, டீடைல்ஸ் பாருங்க. ரொம்ப அதிகமான ஃபீ கிடையாது, ஃப்ரீயா உங்களுக்கு வாரத்துக்கு வாரம் வீடியோஸ் கிடைக்கும், இ புக்ஸ் கிடைக்கும். நம்ம நேரடியாக இன்டராக்ட் பண்ண முடியும், லைவா நேரடியாக இன்டராக்ட் பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் வீடியோஸ் வந்து அந்த வெப்சைட்ல லான்ச் பண்ணுவோம். இது வரைக்கும் அதிகமான பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்க ஆதரவுக்கு நன்றி. இந்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு யாராவது இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா போங்க, வெப்சைட்டை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய கோர்ஸை பாருங்க. இது ஒரு வருடம் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இங்க பேச முடியாத அதிகமான விஷயங்களை நம்ம அங்க பேசுவோம். பாருங்க, பிடிச்சிருந்தா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அதிகமான ஃபீ கிடையாது, இது ஒரு ஒன் டைம் ஃபீ தான். பிடிச்சிருந்தா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த வெப்சைட்டுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், போங்க, கிளிக் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சைன் அப், ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் friends thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel until I come back with my next awesome video it's bye bye from Suresh stay safe stay positive stay active and stay fit and always dream big in your life நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கயுமே சாதிக்க முடியும் அப்படினு நம்ம first நம்பணும் my dear friends and as I always say please take care of your parents at home unga appa amava unga veetla vechi nalla sandoshama paathunga friends thank you